உட்பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இது ஒரு சுதந்திர தியாகம். எங்களுடைய மக்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக ஒரு போராடி கொண்டிருந்த ஒரு இயக்கத்தாக்கம். அதன் அடிப்படையிலே தேவேந்திரகுல மக்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் அல்ல, இந்தியாவிலே வாழுகின்ற அத்தனை பேர்களும் இன்றைக்கு வட்டற்ற மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த தாக்கமானது ஒரு பெரிய விழாவாக எடுக்கலாம் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்யப் போகின்றோம். முழுமையான ஆர்டர் மத்திய அரசிலிருந்து வந்த பிறகு அந்த விழாவை பெரிய குறைந்தது நெல்லை மாவட்டத்திலே 5 லட்சம் மக்களை கூட்டி ஒரு நன்றியறிப்பு கூட்டமாக ஏற்பாடு செய்ய இருக்கின்றேன் என்ற தகவலையும் இங்கே சொல்கிறேன். இந்த சூழ்நிலையில் கொங்கு மக்கள் கட்சி ஈஸ்வரன் அவர்கள் நேற்றைய தினம் மீடியாவில் சன் டிவி மூலமாக தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றார். இது வருந்தத்தக்கது. காரணம், அவர் ஏற்கனவே தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 6-7 மாதத்திற்கு முன்பாக அவரே மீடியாவிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது என்னமோ தடம் புரண்டு திராவிட முன்னேற்ற கட்சிக்காரர்கள் தூண்டிவிடுவதன் அடிப்படையிலே குறிப்பாக முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லியிருக்க வேண்டும். அது அவர் செய்யவில்லை. அது மாறாக கொங்கு ஈஸ்வரனை தூண்டிவிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கின்றார் என்பது ஒரு வருந்ததக்க விஷயமாக இருக்கும். இது சரியல்ல. நாவிலே ஒரு சொல் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முக ஸ்டாலின் மக்களிடத்திலே வருகின்றார் என்று சொன்னால் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கு தான் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஆரம்ப காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் 2 மூன்றாக பிரித்தார்கள். அப்துல் சதம் லத்தீப் 2 அணிகளாக இருந்த பொழுது அவர்களை கிட்டத்தட்ட 100 பங்குகளாக பிரித்து விட்டார். அதுபோன்று தேவர் சமுதாயத்தில் 2 அணிகளாக இருந்தவர்களை கிட்டத்தட்ட 50 பிரிவுகளாக பிரித்து விட்டார். திமுகவுடைய சாதனையை நான் சொல்கின்றேன். அதுபோன்று தேவேந்திர குல சமுதாயத்தில் ஒரே அணியாக இருந்த காரணத்துக்கட்டினால் 1986 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் ஆதரவு கொடுத்த அடிப்படையிலே யாரையோ ஒருவரை கோயம்புத்தூர்லிருந்து இறக்குமதி செய்து இந்த சமுதாயத்தையும் துண்டுபட்டு கொண்டார். இப்படி சொல்லிக்கொண்டே போல ஒவ்வொரு சமுதாயமும் கொங்கு வேளாளர்கள் ஒரே அணியில் இருந்ததையும் ஈஸ்வரன் என்ற ஒரு நச்சுப்பாம்பை உள்ள வைத்து அதையும் 2 பிரித்து விட்டார். சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்றே திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போ இருக்கின்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பதை இதில் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் அம்பேத்கருடைய 164வது நினைவு நாளை ஒட்டி பிரசரிக்காத டிவிகளிலே சன் டிவியும் கலைஞர் டிவியும் முக்கியம் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நேஷனல் லீடர். அந்த லீடருக்கு கூட முதல் மரியாதை செய்யாத அவர்கள் இந்த மக்களுக்கு எப்படி செய்ய முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, மக்களை குழப்பி பிரிவுகளாக்கி எல்லோரையும் துண்டு துண்டாக்கி தமிழகத்தில் கலவரத்தை உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்வதாக கேள்விப்படுகிறேன். மக்கள் அனைவரும் உஷாராக இருக்க வேண்டும். செய்த நன்றியை மறக்காதவன் தேவேந்திர குலத்தான் என்ற நிலையை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அது நிச்சயமாக தேர்தலில் பிரதிபலிக்கும் என்பதை நல்ல நேரத்தில் சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்தி அவள் செய்த பணிக்கு எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சுதந்திர தியாகத்தை கொடுத்ததுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.